இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சென்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த தங்கமயில் நம்ம சொன்ன மாதிரிதான் சில விஷயங்களை பண்ணிருக்காங்க. தங்கமயில வந்து ரொம்ப ஏதோ இன்னசென்ட் பாவம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. தான் வாழ்றதுக்காக மற்றவங்களை எந்த அளவுக்கு வேணாலும் கவுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளாக தான் இவங்க அப்படி கேரக்டர் இருக்குங்கிறத நம்ம முன்னாடியே கெஸ் பண்ணோம். இப்போ அந்த மாதிரி தான் கதையும் போகுது. அதில் முக்கியமாக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க பண்ணுறதுலே ஒரு மாதிரி அனாயிங்காக இருந்த விஷயம் என்னென்னா, ராஜிக்கு நிஜமாவே என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னா தெரில. ஏதாவது வேலைக்கு போகணும்னா இருந்தாங்க. எதுக்கு நீ வேலைக்கு போகணும், வீட்டிலேருந்தே நீ ஏதாவது வேலை செய்யலாம், சோப்பு செய்யலாம், டியூஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னதே தங்கமயில் தான். ஆனால் சொல்லிட்டு இப்போ வந்து அதை ஆரம்பிச்சிட்டாங்க. வாசலில் வந்து ஒரே சந்தோஷமாக கிளம்பி கொண்டு போய் இப்போ உடனடியாக வந்து அதுக்கான ஒரு ஏற்பாடுகள்லாம் பண்ணுறாங்க. அதில் வேற வந்து போர்டை போட்டு உட்காந்துட்டாங்க. மாப்பிள்ள மாமா வந்தால் நான் மாமாட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு பயம் வந்துருச்சு, நம்மளை கோத்து விட்டுருவாங்களோன்ட்டு. இல்லை அவங்களும் அதே மாதிரியே வந்து அக்கான்னு கூப்பிட்டு அக்கா நீங்கள் இந்த போயம் சொல்லித்தாங்க, என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து எம்ஏ முடிச்சவங்க, அக்கா சூப்பராக சொல்லி தருவாங்க அப்படி பண்ணலாம் பேச, இதெல்லாம் பண்ண இவங்களுக்கு பதப்பதைப்பு அதிகமாகி நேராக போய் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இதை சொல்கிறாங்க. நீ விசா மாட்டி விட்டேன், இப்போ எனக்கு எனக்கு கேள்வி கேட்டால் எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது, என்ன போய் மாட்டி விட்டாங்கன்னா அப்போ நாங்கள் படிக்கலங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னா உடனடியாக அவங்க அம்மா சொன்னது என்ன அப்படின்னா வந்து குடும்ப கௌரவம் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸே கெடுத்து விட்டுரு, எதுக்கு டியூஷன் அவங்க நடத்தணும், டியூஷனை கெடுத்து விட்டுருங்கிறாங்க. இன்னொருத்தவங்களுடைய கனவுல இன்னொருத்தவங்களோட ஆசையில தன்னுடைய சுயநலத்துக்காக இப்படி ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இவங்க இந்த சிறகடிக்காசை ரோஹிணி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வராங்கிறத தெல்ல தெளிவாக பார்க்க முடியுது. ஆனாலும் வந்து இவங்களை வந்து பண்றதுனா கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பண்றதுனால நம்ம வந்து இவங்களை அவ்வளோ பெரிய விஷம்லாம் நினைக்கிறோம், ஆனாலும் விஷம் தான். ஸோ இப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்தா இப்போ அவங்க அம்மா சொன்ன ஐடியாவை கேட்டு ஓகே ஓகே நான் மாமாவுக்கு தெரியாதுங்கிறாங்க. இதுதானே முன்னாடி சொல்லியிருக்கணும், நீ உங்க மாமா எப்படியாச்சும் வந்து நீ போகிற மாதிரி இப்போ பேசுகிற விதத்தில் பேசி அவருடைய மனசை கம்ப்ளீட்டாக மாற்றி விட்டுருங்கிறாங்க. இந்த இடத்துலயே வந்து ஒரு சரியான கடுப்பும் கோபமும் வந்து நமக்கு வருது. இதை வந்து நடக்கும் பொழுது ராஜிக்கு ஒரு பெரிய ஆப்பா இருக்க போகுது. இதுக்கு நடுவில் செந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து செந்தில் பரிதாபம், அந்த மனுஷன் இங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு போய் வந்து கடைசியில் ரோடு ரோடாக அலைஞ்சு அவங்க அப்பா ஏழு வேலை கொடுத்துருக்காரு. சென்னை ஏதோ வந்து இத்தினோண்டு ஊர் மாதிரி கிளம்பி அங்கே போய் அங்கேருந்து அங்கே வந்து அதுவும் பஸ் ஏறி அங்கங்கன்னு போயிட்டு எல்லாத்தையும் வந்து வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு நடுவில் மீனாக்கு வேறு அவ்வளோ டயர்டாக இருக்குது. மீனா வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு வராங்க. முடிச்சுட்டு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இப்போ எனக்கு ட்ரெயினிங் பிரேக்கப்பே தூக்கம் வருது, நைட் ட்ராவல் பண்ணுறதுங்கிறாங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுன்னு வேறு சொல்லிட்டாரு. அவங்க கால் பண்ணி இங்கே வந்து கோமதி கால் பண்ணால் கோமதி வந்து நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. என்னென்னா வந்து இந்த மாதிரி வந்து கேரியர் சாப்பாடு எடுத்துகிட்டு போனோம்னா எதுக்கு வீட்டில் சாப்பிட்றவங்களுக்கு எது கேரியர் அப்படின்னா, இல்லை இல்லை கொண்டு போய் கடையில் கொடுக்குறா இப்படியே பண்ணுறதா என்ன தான் நினச்சிட்ருக்கான்னு தெரில அப்படின்னா மாமா கண்டிப்பாக திட்டிடுவார், விடுங்க மாமாக்கு அதெல்லாம் பிடிக்காது, அவள் திட்டு வாங்கிட்டு தான் வரப்போகிறான், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு வேறு இந்த பக்கம் மீனா சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில் மீனாவுக்கே அடுத்த ஆப் வரப்போகுது. என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தா இப்போ செந்திலுக்கு லேட் ஆகிடுச்சு, ஒரே ஒருத்தரை மட்டும் பார்க்க முடியல. கடைக்கு அவர் எப்போ வருவான்னு தெரில, அந்த பணத்தை வாங்க முடியலன்னு கால் பண்ணி சொன்னான். ஃபோன் பண்ணி வாங்கலை, இத்தனை நாளாக வந்து இல்லை, இப்போ திடீர்னு செந்தில் போவேணான்னு அவர் போனோடனே ஒன்றா வந்து இவருக்கு வேலை வந்துருச்சு. கால் பண்ணி இல்லைப்பா அந்த ஒருத்தர் வரதுக்கு மட்டும் லேட் ஆகுதுப்பா, நான் வந்து இப்போ மற்ற எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா அது அவ்வளோதானா சொல்லுவேன், அதை வாங்கிட்டு தான் வரேன் அப்படின்னு வச்சிடுறாரு. நைட் லேட் ஆகிடுச்சு, அவங்க எங்கேயோ வெளில போகிறாங்க, ஒரு நாள் தானே போயிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் கூட துளியளவும் எண்ணமும் கிடையாது. தன்னை பற்றி நான் தோன்றதை பற்றி இப்படி மட்டும் யோசிச்சு நம்ம இப்படி தானே பிள்ளைங்களை வளர்த்தோம் அப்படின்னு யோசிக்கிறது ஆரம்ப நிலையில் வந்து கொஞ்சம் சரியாக இருக்க மாதிரி தெரியலாம். ஆனால் போக போக ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குழந்தைங்க வந்து அப்படியே வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏய் இவர்கிட்ட போய் சொல்லிட்டு போகிறது எது நான் போகணும், நான் போய் சொல்லிக்கிறேன், என்னால் முடியாதுங்கிறேன், ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு நெகட்டிவான ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எங்கே கொண்டு வராங்க அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு இந்த கான்வர்சேஷன் பேசுகிறதுக்கான ஒரு விஷயத்தை உரையாடி இதை வந்து நமக்கு எனக்கு இது தேவை நாங்கள் போக வேண்டியதுக்கு பேசுறதுக்கான ஸ்பேஸே கொடுக்காத பொழுது தான் அதான் இப்போ நடக்குது. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கோமதி ஒரே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நடந்தாலும் சரி நம்ம வந்து இந்த தங்கமயில திட்டிடுவார் அவர் அப்படின்ட்டு. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, திருப்பி திருப்பி தங்கமயில பாராட்டிட்டு தான் இருக்க போறாரு சாப்பாட்டு விஷயத்தெல்லாம். இதில் அதை விட தாண்டி நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் பார்த்தோம், அரசி தான் பணத்தை எண்ணுவாங்க இந்த வீட்டில், பணத்தை கொண்டு போய் உள்ள வைக்கிறது கோமதி தான் பண்ணுவாங்கன்ட்டு. கோமதி இவர் பாண்டியன் கணக்கை எழுதிட்டு அந்த பணத்தை கொடுத்தா பணத்தை அப்படியே வந்து கையில் தங்கமயில் வாங்கிட்டாங்க டக்குன்ட்டு. இந்த மாதிரி தங்கமயில் பண்ணுற எல்லா விஷயங்களையுமே நமக்கே கோவம் வருதே, உங்களுக்கு வந்து இந்த கோமதிக்கெலாம் வந்து கடும் கோவம் வரப்போகுது. ஸோ அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க, இப்போ தங்கமயிலுடைய கதாபாத்திரத்தை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சென்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த தங்கமயில் நம்ம சொன்ன மாதிரி தான் சில விஷயங்களை பண்ணிருக்காங்க. தங்கமயில வந்து ரொம்ப ஏதோ